ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல சாப்டர் சிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு இப்போ ஃப்ளோ சாட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம மொபைலில் ஸ்டோருக்குள்ளே போகணும் போயிட்டு உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ அந்த கேம் வந்து நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா அது டைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து அந்த கேம் வந்துடும் அந்த கேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணும்போது டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கேட்கும் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு ஓப்பன் ஒரு ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணும் அந்த கேம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ நமக்கு ஒரு கேமை வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்றோம் இல்லையா அப்போ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக சொல்றதுக்கு பதிலாக ஒரு பிக்சராக வந்து நம்ம எழுதுற போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் வைஸ் நம்ம எழுதுற போது நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனை தான் நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க A flow chart is a pictorial representation and it gives an idea of instructions to perform a task or calculation. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு டாஸ்க் ஒரு ஒரு கேமை டவுன்லோட் பண்றதுங்கிறது ஒரு டாஸ்க் சோ அதை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறத வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் வைஸ் நம்ம சொல்றோம்னா அதுக்கு பேர் தான் ஃபுளோ சார்ட் ஓகே இப்போ ஃபுளோ சார்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் இப்போ ஒரு ஃபுளோ சார்ட் டிரா பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு ஷேப்ஸ்லாம் தேவைப்படுது இந்த ஷேப்ஸ் என்னங்கிறது நம்ம பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆரோ இதை வந்து நம்ம என்ன சொல்வோம் ஃப்ளோ லைன் அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸையும் இன்னொரு பாக்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க யூஸ்ட் டு கனெக்ட் ஷேப்ஸ் அண்ட் இண்டிகேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது அப்படியே ஒரு ஃப்ளோவாக வரதுக்கு வந்து நம்ம இந்த ஃப்ளோ லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து வந்து டெர்மினல் இந்த பாக்ஸோட பேர் வந்து டெர்மினல் ஓகே இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்ட் டு ரெப்ரஸண்ட் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த டாஸ்க் ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எண்ட் பண்ணுறதுக்கும் இந்த டெர்மினல் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டெர்மினல் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும் அந்த ஃப்ளோ சார்ட் எண்ட் ஆகும்போது இந்த டெர்மினல் பாக்ஸை ட்ராப் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகே அடுத்து பாருங்க இது வந்து இன்புட் ஆர் அவுட் புட் இதுதான் இன்புட் ஆர் அவுட் புட் பாக்ஸ் ரெண்டுமே நம்ம இந்த பாக்ஸ்ல தான் நம்ம கொடுப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் ஆர் ஆர் இன்சைட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லிருந்தேன் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இன்புட் என்ன வரும் அப்படின்னா நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு நமக்கு என்ன கேம் வேணுமோ அதை டைப் பண்றோம் இல்லையா அதுதான் நம்மளோட இன்புட் நம்ம இன்புட் கொடுக்குறோம் இன்புட் கொடுத்து சர்ச் கொடுக்கும்போது ஆகும் அந்த கேம் சர்ச் ஆகிட்டு நமக்கு கீழே நிறையா வரும் அந்த கேம் ரிலேட்டடாக இருக்கிறது அப்புறம் அந்த பர்டிகுலர் கேம் எல்லாமே நமக்கு அங்கே வந்திருக்கும் இல்லையா அப்போ நம்ம அந்த கேம் டைப் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதுதான் இன்புட் அப்போ அவுட் புட்டுங்கிறது என்னது நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ அதை கிளிக் பண்ணும் போது அந்த கேம் ஓப்பன் ஆகுது இல்லையா அதுதான் வந்து அவுட்புட் ஓகே அடுத்து பாருங்க இது வந்து ப்ராசஸிங் இந்த பாக்ஸ் வந்து ப்ராசஸிங்னு சொல்லுவோம் நார்மல் ஆஃப் ஃபுளோ ஸ்டெப் இந்த இன்புட் அவுட் புட் இல்லாமல் இடையில வரும் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த பாக்ஸ் தான் இன்புட் அவுட்புட் இல்லாம இடையில வரக்கூடிய ப்ராசஸிங் கல்குலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்க்க போறது வந்து டிசிஷன் டிசிஷன் இந்த பாக்ஸ் பேர் வந்து டிசிஷன் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் இதுல வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி அவங்க கொடுத்துடுவாங்க இப்போ எஸ்னா நம்ம இந்த பக்கம் போகணும் இல்லைன்னா நோனா இந்த சைடு வர மாதிரி நம்ம வந்து இங்க கீழ வந்து நம்ம வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்போம் அதாவது டிஷனுக்கு மட்டும்தான் இந்த பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ்டு ஃபார் எனி லாஜிக் ஆர் கம்பேரிஷன் சோசன் டிபென்ட் ஆன் வெதர் ஆன்சர் டு இந்த டிஷன்ல வந்துட்டு ஏதாவது கண்டிஷன் இருக்கும் அது வந்து எஸ்ஆ இருந்ததுன்னா ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் அந்த நோவா இருக்கும்போது வேற ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரி அந்த ஃபிளோ சார்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகே ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட் சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஷேப்ஸ் இப்போ நம்ம எக்ஸைஸ் போயிடலாம் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் இங்கே சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இது அதோட யூசஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோ லைன் சொல்லுவோம் இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் ஷோஸ் டேரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ அந்த ஃப்ளோ வந்து எந்த டேரக்ஷன்ல போகுதுங்கிறது காமிக்கிறதுக்கு தான் இந்த ஆரோ யூஸ் பண்றோம் ஸோ ஆப்ஷன் ஒன் தான் இதோட ஆன்சர் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்து பாருங்க இது வந்து டெர்மினல் பாக்ஸ் இந்த டெர்மினல் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஸ்டார்ட் அண்ட் எண்டு இதுதான் வந்து செகண்ட் ஒன்னோட ஆன்சர் அடுத்து இது பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் பாக்ஸ் இது அப்ப இங்க இருக்கு பாருங்க இன்புட் அவுட்புட் பாக்ஸ் அப்ப தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து இது அடுத்து போர்த் ஒன் இது வந்து ப்ராசஸிங் பாக்ஸ் இது ப்ராசஸிங் வந்து நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே இதுல போடுவோம்னு சொன்னோம் அப்ப இதுல பாருங்க சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்ப இது ஒரு கால்குலேஷன் தான் இல்லையா

explained in the figures given below construct an appropriate flow chart இப்போ இதில் கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரோட வந்து கொடுத்துட்டாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் ஏடிஎம் மெஷின்ல போயிடு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கறதை வந்து இவங்க பிக்சர்ல இங்க கொடுத்துட்டாங்க இத வந்து flow chart தான் நம்ம எழுத சொல்லிருக்காங்க நம்ம flow chart போயிடலாம் இப்போ first வந்து நம்ம start பாக்ஸ் வந்து எழுத போகிறோம் அதை வந்து டெர்மினல் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் டெர்மினல் பாக்ஸுங்கிறது இப்படி இருக்கும் நீங்கள் பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க அப்போ இதுதான் வந்து டெர்மினல் பாக்ஸ் இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் எழுதிக்கலாம் ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே இதுக்கப்புறம் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இன்சர்ட் ஏடிஎம் ஆர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இன்சர்ட்டை ஏடிஎம் கார்டுன்னு எழுத போகிறோம் ஏன்னா இந்த கொஸ்டின்ல அவங்க சொல்லிட்டாங்க ஏடிஎம் கார்டு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏடிஎம் யூஸ் பண்ணி அமௌண்ட் அமௌண்ட் வந்து விட்ரா பண்றதுக்கு தான் வந்துட்டு சார்ட் வந்து அவங்க எழுத சொல்லிருக்காங்க ஓகே என்ன எழுத போறோம் அடுத்து வந்து இன்சர்ட் ஏடிஎம் கார்டு அப்படின்னு எழுத போறோம் அப்போ இன்சர்ட் ஏடிஎம் கார்டுங்கிறது இன்புட் தானே நம்ம அந்த மிஷின்ல வந்து என்ன பண்றோம் நம்ம கார்டை வந்து நம்ம இன்புட் பண்றோம் நம்ம என்ன பாக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா இன்புட் பாக்ஸ்ல தான் நீங்க எழுதணும் ஓகே அப்ப நம்ம எழுதிலாம்

அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க செலக்ட் யோர் டிரான்சாக்சன் இங்க நம்ம என்ன டிரான்சாக்சன் பண்ண போறோம் அமௌண்ட் வந்து விட்ரா பண்ண போறோம் எழுதிருக்கு பாருங்க விட்ரா மணி அப்ப நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம் செலக்ட் வித்ரா மணி ஓகே இதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள் செலக்ட் யோ அக்கௌண்ட் டைப் அப்போ நம்ம அக்கவுண்ட் டைப் என்னது சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்போ செலக்ட் சேவிங்ஸ் அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து என்ன இருக்கு பாருங்க என்டோ த பின் நம்பர் சோ நம்ம பின் நம்பர் என்டர் பண்ணனும் அப்ப அது நம்ம எழுதிடலாம் என்டோ பின் நம்பர் அடுத்து பாருங்க என்ன இருக்குன்னு என்டர் த அமௌண்ட் டு யூ வாண்ட் டு வித்ரா நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து வித்ரா பண்ண போறோமோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும் அப்ப நம்ம எழுதிடலாம் என்டர் த அமௌண்ட் அடுத்து என்ன இருக்கு பாருங்க கலெக்ட் யோ மணி ஓகே இது வந்து கலெக்ட் யோ மணி என்ன என்ன அர்த்தம் நம்ம அமௌண்ட் எடுக்கிறோம் அர்த்தம் அப்ப இதுதான் வந்து அவுட் புட் ஓகே இன்புட் வந்து நம்ம ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணுறோம் இது மணி வந்து கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட அவுட்புட் அப்போ அவுட்புட் வந்து நம்ம எந்த பாக்ஸில் எழுதணும் அவுட் புட் பாக்ஸில் தான் எழுதணும் இது வரைக்கும் நம்ம ப்ராசஸிங் போட்டோம் இப்போ நம்ம எழுத போகிறது வந்து அவுட்புட் பாக்ஸு அவுட் புட் பாக்ஸ் இப்படி தான் நம்ம போடணும் அப்போ இதில் நம்ம எழுதிக்கலாம் கலெக்ட் யுவர் கேஷ் இப்போ முடிஞ்சுதான் நம்மளோட ஃப்ளோர் சார்ட் இதோட எண்ட் ஆகுது அப்போ எண்டு வந்து நம்ம டெர்மினல் பாக்ஸ் டிரா பண்ணிட்டு இங்கே எண்டுன்னு எழுதிடலாம் ஓகே புரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டுக்கு வந்து டெர்மினல் பாக்ஸும் எண்டுக்கும் டெர்மினல் பாக்ஸ் போடுறோம் அதுக்கப்புறம் பாருங்க இன்புட் அவுட்புட் பாக்ஸ் வந்து இன்செர்ட் ஏடிஎம் கார்டுக்கும் கலெக்ட் யோர் கேஷுக்கும் போடுறோம் மீதி சென்டர்ல வர ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ப்ராசஸிங் பாக்ஸ்ல தான் எழுதியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் பாத்திரலாம் கொஸ்டின் நம்பர் த்ரீ யூசிங் கிவன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் டு ரீசார்ஜ் மொபைல் போன் ட்ரா அ சீக்வன்ஸ் ஃப்ளோசாட் இவங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளோ சார்ட் வந்து ட்ரா பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல டெர்மினல் பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதில் ஸ்டார்ட் நம்ம எழுதிக்கலாம் இதுதான் டெர்மினல் பாக்ஸ் இதுல ஸ்டார்ட்னு எழுதியாச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க லாக்இன் த மொபைல் ரீசார்ஜ் வெப் ப்ரௌசா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்போ நம்ம லாக்இன் பண்ணுறது தான் வந்து இன்புட் ஸோ இன்புட் பாக்ஸில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா லாகின் யுவா வெப் ப்ரௌசர் ஓகே அடுத்து பாருங்க புக்லயே கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் புக்லயே கொடுத்துருக்காங்க நீங்க அதுலயே பார்த்துக்கோங்க அடுத்து என்ன இருக்கு பாருங்க செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட் இது எல்லாமே வந்து ப்ராசஸிங் பாக்ஸ்ல தான் வரும் இப்ப நம்ம எழுதிக்கலாம் செலக்ட் ப்ரீபெய்ட் or postpaid processing box போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க enter mobile number னு இருக்கு அப்ப நம்ம இங்க எழுதிக்கலாம் enter mobile number ஓகே அடுத்து இங்கே புக்கில் என்ன இருக்குது பாருங்கள் செலக்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரௌஸ் பிளான்ஸ் டு சூஸ் யோர் ரீசார்ஜ் பிளான் அடுத்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பிளானுக்கு ரீசார்ஜ் பண்றோமோ அந்த பிளான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகே அப்ப நம்ம எழுதிடலாம் செலக்ட் யுவர் பிளான் நம்ம எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ண போறோமோ அந்த பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க என்டர் அமௌண்ட் டு ரீசார்ஜ் அந்த அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணணும் அப்போ எழுதிடலாம் என்டா த அமௌண்ட் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் நம்ம அப்படியே எழுதிட்டுருக்கோம் ஒன் பை ஒன்னா அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்க ப்ரொசீட் டு ரீசார்ஜ் இதுதான் வந்து நம்மளோட அவுட்புட் புட் ப்ரொசீட் டு ரீசார்ஜ் இது வந்து அவுட்புட் புட் பாக்ஸில் நம்ம எழுதிக்கிறோம் ஓகே இதோட நம்மளோட சார்ட் முடியுது ஸோ அடுத்து எண்டு வந்து நம்ம டெர்மினல் பாக்ஸ்ல எழுதிக்கிறோம் இதுதான் டெர்மினல் பாக்ஸ் ஓகே பாருங்க நான் ஃபுல்லா காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் உங்க புக்லேயே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க அதில் இருக்க நான் அப்படியே பார்த்து தான் எழுதிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லாக்இன் யோர் வெப் ப்ரௌசர் இது வந்து இன்புட் அடுத்து செலக்ட் ப்ரீபெய்ட் ஆர் போஸ்ட் பெய்டு இதுவும் நம்ம கொடுத்துருந்தாங்க ஸ்டெப் அதுக்கப்புறம் என்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தாங்க அடுத்து செலக்ட் யோர் பிளான் என்டர் த அமௌண்ட் அப்புறம் ப்ரொசீட் டு ரீசார்ஜ் வந்து நம்மளோட அவுட்புட் ஓகே சோ இது அவுட் புட் பாக்ஸ்ல போட்டுரும் இது எல்லாமே பாருங்க ப்ராசஸிங் பாக்ஸ்ல தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இந்த ஃபிளோ சார்ட் முடியும் போது நம்ம டெர்மினல் பாக்ஸ் டிரா பண்ணி அதில் எண்டுன்னு எழுதுறோம் ஓகே நெக்ஸ்ட் பாத்துறலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாருங்க கம்ப்ளீட் த டேரக்ஷன் ஆஃப் த சார்ட் யூசிங் ஆரோஸ் ஃபார் த புளோ சார்ட் எக்ஸ்பிளைங் தி டிராபிக் ரூல் கிவன் பிலோ இப்போ இதுல வந்து நமக்கு ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் ஏரோஸ் வந்து நமக்கு கொடுக்கல இந்த ஆரோஸ்லாம் போட்டுட்டு இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் இருக்கு ஸ்டார்ட்க்கு அப்புறம் நமக்கு ஆரோ எங்கே வரும் அப்படின்னா இன்புட்டுக்கு தான் வரும் ஸோ இங்கிருந்து இப்படி ஏரோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்புட் என்ன அப்படின்னா சிக்னல் ஓகே இப்போ இந்த சிக்னல் வந்துட்டு இங்க வந்து பாருங்க சிக்னல் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னா எஸ்ஸா இருந்தா பிரிண்ட் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எங்க போறோம் இன்புட்ல இருந்து சிக்னலுக்கு போறோம் அப்போ சிக்னல் வந்துட்டு ரெட்டா இருந்ததுன்னா எஸ் இதோட ஆன்சர் எஸ் அதாவது சிக்னல் வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டாப் ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இங்க வந்து எஸ்னா பிரிண்ட் ஸ்டாப்னு அர்த்தம் அப்போ எஸ்ஸுக்கு இன்னொரு இன்னொரு ஆன்சர் என்ன வரும் நோ வரும் அப்போ சிக்னல் வந்து ரெட்டா நம்ம பாக்குறோம் இல்ல சிக்னல் வந்து ரெட் இல்ல அப்படின்னா நோ அப்போ நோவா இருந்துச்சுன்னா போறோம் இந்த ஸ்டெப்புக்கு போறோம் அப்போ இங்க திரும்ப வந்து வந்து பாக்ஸ் கொடுத்துட்டாங்க சிக்னல் ஈக்குவல் டு எல்லோ அப்போ இங்க சிக்னல் எல்லோவான்னு செக் பண்றோம் அப்போ இங்க பாருங்க பிரிண்ட் வெயிட்ன்னு வருது அப்போ சிக்னல் எல்லோவா இருந்தா தானே பிரிண்ட் வெயிட் வரும் அப்போ இங்க யாரோ இப்படி போட்டுட்டு இங்க நம்ம என்ன எழுதணும் எஸ் அதாவது சிக்னல் ஈக்குவல் டு எல்லோவா இருந்ததுன்னா இதோட ஆன்சர் ஆ இருந்துச்சுன்னா பிரிண்ட் வெயிட்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் ஓகே இதே வந்துட்டு நமக்கு இந்த சிக்னல் ஈக்குவல் டு எல்லோ இல்ல நோவா இருக்கு இதோட ஆன்சர் வந்து நோ அப்படின்னு என்ன அர்த்தம் மீதி இருக்கிறது வந்துட்டு கிரீன் தான் இல்லையா அப்ப இது இதோட மீனிங் என்ன பிரிண்ட் கோ புரிஞ்சுதா நல்லா பாருங்க இது ஆரோ வந்து அவங்க இங்கே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்புட் சிக்னல் சிக்னல் இருந்து ஃபர்ஸ்ட் இங்க போறோம் இங்க போட்டுறோம் சிக்னல் வந்து ரெட்டா இருந்ததுன்னா எஸ்ஆர் இதோட ஆன்சர் எஸ்ஆ இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டாப் இதோட ஆன்சர் நோனா சிக்னல் வந்து எல்லோவான்னு செக் பண்றோம் அது வந்து எஸ்ஆ இருந்ததுன்னா பிரிண்ட் வெயிட் இல்ல இதோட ஆன்சரும் நோ அப்படிங்கும் போது பிரிண்ட் கோன்னு அர்த்தம் ஓகே இப்ப முடியுது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எண்ட் எழுதுவோம் இல்லையா ஸோ இந்த பாக்ஸா இருந்தாலும் கடைசி எண்டு தான் இங்க வந்தாலும் கடைசி எண்டு தான் இந்த பாக்ஸா இருந்தாலும் கடைசி எண்டு தான் இந்த மூணு நம்ம எண்டுக்கு வந்து ஆரோ போட்டுட்டோம் புரிஞ்சுதா இப்ப அடுத்து பாருங்க சம் கம்ப்ளீட் இன்புட் இட் இஸ் லிவிங் ஆர் நான் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ஒரு நேம் வந்து இன்புட்டா வாங்குறோம் ஒரு நேம் வந்து கொடுக்குறோம் அந்த கொடுத்துருக்க நேம் வந்து லிவிங் திங்கா இல்ல நான் லிவிங் திங்கா சொல்லி செக் பண்ணி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் இது என்ன பாக்ஸ் டெர்மினல் டெர்மினல் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா ஸ்டார்ட்னு வரும் அப்ப நம்ம எழுதிக்கலாம் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் இன்புட் நேம் நேம் வந்து கொடுக்குறாங்க இன்புட் வந்து நேம் கொடுக்குறாங்க ஓகே அப்ப இன்புட் நேம் என்ன அர்த்தம் ஒரு நேம் வந்து டைப் பண்றாங்கன்னு அர்த்தம் இப்போ அடுத்து பாருங்க இது வந்து ப்ராசஸிங் இந்த ப்ராசஸிங்ல நம்ம என்ன எழுதிருக்கோம் ஏங்கிறது லிவிங் திங் எழுதிருக்கோம் பிங்கிறது நான் லிவிங் திங் எழுதிருக்கோம் ஓகே இப்போ அடுத்து பாருங்க டிசிஷன்ல வந்து நம்ம செக் பண்றோம் என்ன செக் பண்றோம் கொடுத்திருக்க இந்த நேம் வந்து ஏஆ அப்படின்னு செக் பண்றோம் அப்ப நேம் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இதுக்கப்புறம் நேம் ஈக்குவல் டு ஏ இதோட நமக்கு ஆன்சர் என்ன வரும் இது லிவிங் வரும் ஏன்னா பாருங்க நேம் வந்து ஏனா ஏங்கிறது நம்ம லிவிங் திங்னு எடுத்திருக்கோம் அப்ப எஸ் அப்படிங்கும் போது லிவிங் திங் வரும் அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பிரிண்ட் ஏ ஏ வந்து டபுள் கொட்டேஷன்ல போடணும் சரியா நம்ம கொடுத்துருக்க நேம் வந்துட்டு லிவிங் திங்கா இருந்தது ஈக்குவல் டு ஏவா இருக்கு இதோட ஆன்சர் எஸ் அப்படிங்கும்போது போது பிரிண்ட் ஏ என்ன டைப் பண்ண போறாங்க ஏ டைப் பண்ண போறாங்க ஏங்கிறது என்ன எழுதியிருக்கோம் லிவிங் திங் எழுதியிருக்கோம் ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிடும் லிவிங் திங்னு பிரிண்ட் ஆயிடும் இப்போ இதோட ஆன்சர் நோ அதாவது நேம் வந்து ஈக்குவல் டு ஏ கிடையாது அப்போ இதோட ஆன்சர் நோங்கும் போது நம்ம என்ன எழுதணும் இதுல நான் லிவிங் திங்னு கொடுக்கணும் இல்லையா அப்போ இங்க என்ன எழுத போறோம் பிரிண்ட் பி புரியுதா

இதோட ஆவரேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோ சார்ட் போட்ரு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃப்ளோ சார்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து டெர்மினல் பாக்ஸில் நமக்கு என்ன வரும்னா ஸ்டார்ட் அதுக்கப்புறம் இன்புட் என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லைனா செகண்ட் டேர்மோட ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் மார்க் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அதாவது டீனா தமிழ் மார்க் ஈனா இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த ஃபைவ் மார்க்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இது வந்து ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்றோம் ஆவரேஜோட ஃபார்ம்ல நம்ம எழுதுறோம் இது வந்து கேல்குலேஷன் வருது பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ராசஸிங் பாக்ஸ்ல வந்து கேல்குலேஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு கேல்குலேஷன்ஸ் இல்லைன்னா டாஸ்க் வரும்னு பார்த்தோம் அப்ப இதுல பாருங்க கேல்குலேஷன்ஸ் வருதா இப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்மளோட ஃபைவ் சப்ஜெக்ட் மார்க்கை ஆட் பண்ணி ஃபைவ் டிவைட் பண்ணனும் இப்போ அதான் எழுதியிருக்காங்க பாருங்க ஆவரேஜ் ஈக்குவல் டு

அப்போ நம்ம எழுதிக்கலாம் பிரிண்ட் ஆவரேஜ் வந்து ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஆவரேஜ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ பிரிண்ட் ஆவரேஜ் ஓகே டபுள் கொட்டேஷனில் எழுதணும் அடுத்து பாருங்க இந்த பாக்ஸில் என்ன வரும் எண்டு வரும் இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் ரோமன் பாருங்க கன்ஸ்ட்ரக்ட் த ஃப்ளோ சார்ட் டு பிரிண்ட் டீச்சர்ஸ் கமெண்ட் ஆஸ் வெரி குட் இஃப் யுஆர் ஆவரேஜ் மார்க் அபோவ் செவன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஆர்எல்ஸ் ஆஸ் ஸ்டில் ட்ரை மோர் கேன் பி இன்சர்ட் இந்த ஃப்ளோ சார்ட் வித் ஏர்லியர் ஒன் இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இதுல வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் கமெண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து இதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நம்ம என்ன பண்ண இந்த பிரிண்ட்டுக்கு கீழே வந்து இது ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ இது நம்ம ஃபில் பண்ணிடலாம் இப்போ அவங்க என்ன கண்டிஷன் கொடுக்கறாங்க பாருங்க ஆவரேஜ் வந்து above 75 இருந்ததுனா என்ன டைப் பண்ணனும் அப்படினா வெரி குட் அப்படி டைப் பண்ணனும் இல்ல அதை விட கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது ஸ்டில் ட்ரை மோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும் அதாவது பிரிண்ட் பண்ணணும் ஓகேயா சோ இப்போ நம்ம இதுதான் வந்து டிசிஷன் பாக்ஸ் இந்த டிசிஷன் பாக்ஸ்ல நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா நம்மளோட ஆவரேஜ் இருக்கு இல்லையா இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் செவன்டி ஃபைவ் பார்க்க போறோம்

பிரிண்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் வெரி குட்னு பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து டபுள் கோட்ஸில் எழுதணும் வெரி குட் ஓகே இப்போ நம்மளோட ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் செவன்டி ஃபைவ் இல்லை என்ன அர்த்தம் இங்கே நோ வரணும்னு அர்த்தம் அப்போ நம்ம இதோட ஆன்சர் வந்து நோவா இருந்துச்சுன்னா என்ன டைப் பண்ணணும் ஸ்டில் ட்ரை மோர்ன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் பிரிண்ட் ஸ்டில் ray more இத வந்து டபுள் கோட்ஸ்ல எழுதிடறோம் ஓகே அதுக்கு பாருங்க இந்த லாஸ்ட்டா கொடுத்திருக்க இந்த டெர்மினல் பாக்ஸ்ல நம்ம எண்ட் னு எழுதிကြோம் புரிஞ்சுதா அடுத்து செவன்த் சம் பாருங்க a merchant calculates the cost price and the selling price of the product bought by him construct the flow chart to print profit if the selling price is more than the cost price or else loss அதாவது ஒரு மர்ச்சன்ட் வந்து கால்குலேட் பண்றாரு அவர் வாங்கின ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் பிரைஸும் செல்லிங் ப்ரைஸும் அவர் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு மோர் தென் த காஸ்ட் பிரைஸ் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட மோர் தென் கிரேட்டராக இருந்ததுன்னா நம்ம என்ன ட்ரை டைப் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு டைப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா லாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்லியிருக்காங்க இங்க டைப் நான் சொல்றது வந்து பிரிண்ட் இந்த பிரிண்ட்ல வந்து வரணும் புரியதா சொல்யூஷன் போயிடலாம் நம்ம ஸ்டார்ட் டெர்மினல் பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸ்டார்ட் ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்றோம் இன்புட் கொடுக்குறோம் என்ன இன்புட் கொடுக்குறோம் காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்ப நம்ம எழுதிடலாம் இன்புட் சிபி கமா எஸ்பி ஓகே இன்புட்ல வந்து காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ரெண்டுமே கொடுக்குறோம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம செக் பண்றோம் அப்ப டிசிஷன்ல தான் அது வரும் டிசிஷன்ல என்ன நம்ம செக் பண்றோம் செல்லிங் பிரைஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ் நம்ம செக் பண்றோம் புரியுதா செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ் நம்ம செக் பண்றோம் அப்ப இதோட ஆன்சர் வந்துட்டு எஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் என்ன பிரிண்ட் பண்ணணும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும்

புரிஞ்சுதா அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து டெர்மினல் பாக்ஸ் டிரா பண்ணிட்டு எழுதிடலாம் புரிஞ்சுதா இப்ப பாருங்க திரும்ப சொல்றேன் பாக்ஸ்ல எழுதிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இன்புட் கொடுக்குறோம் என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸும் செல்லிங் ப்ரைஸும் இன்புட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுறோம் செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ் தான் செக் பண்றோம் நம்மளோட ஆன்சர் எஸ் வருது அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ண போறோம் எப்பயுமே காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் கிரேட்டரா ப்ராஃபிட்னு அர்த்தம் ஓகே இப்போ எஸ்னா பிரிண்ட் பண்றோம் இல்ல நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸை விட கிரேட்டரா இல்ல அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து நோ தானாச்சு அப்போ நோங்கும் போது நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம் லாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம் வந்து இந்த ரெண்டையும் கொண்டு போய் எண்டுங்கிற டேர்ம் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் ஓகே இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம இன்புட் அவுட்புட் பாக்ஸ்ல தான் எழுதணும் பிரிண்ட்டுங்கிறதையும் இந்த இன்புட் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இன்புட் அவுட் புட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம எழுதணும் ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ